வடகிழக்கு அரபிக்கடலில் நாளை மறுநாள் புயல் உருவாக வாய்ப்பு. தென் தமிழகத்தில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னை கோவை அரசு தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா நோயாளிகளுக்கு படுக்கைகள் இல்லை. மருத்துவமனை வாசல்களிலே ஆம்புலன்ஸ் வாகனங்களில் காத்து கிடக்கும் பரிதாபம். மதுரையில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் உடல்கள் மின்மயானங்களில் குவிப்பு. டோக்கன் வாங்கி வரிசையில் காத்திருந்து சடலங்களை எரிக்கும் அவலம். ஊரடங்கினாலும் திருவிழாக்கள் ரத்து செய்யப்பட்டதாலும் பூக்கள் விற்பனை மந்தம். 5000 ஏக்கரில் முல்லைப்பூ சாகுபடி வீணானதாக வேதாரண்யம் விவசாயிகள் வேதனை. தமிழகத்தில் எம்சான் விலை அதிரடியாக உயர்வு. ஒரு யூனிட் மணல் ரூபாய் 3000-லிருந்து 4000-ஆக உயர்த்தப்பட்டதால் வீடு கட்டுவோர் அதிர்ச்சி. தென்கிழக்கு அரபிக்கடலில் வரும் 14 தேதி புயல் உருவாக வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி புயலாக மாறும் என்றும், புயல் உருவானால் வடமேற்கு பகுதியில் நகர்ந்து கிழக்கு மத்திய அரபிக்கடலில் கரையை கடக்க வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தென் தமிழகம், கேரளா மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அரபிக்கடலுக்கு சென்ற மீனவர்கள் வரும் 14 தேதிக்குள் கரைக்கு திரும்ப வேண்டும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கேட்டுக் கொண்டுள்ளது. இதேபோல் அடுத்த 48 மணி நேரத்திற்கு தென் தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழை பொழியும் எனவும், பிற மாவட்டங்களில் வறண்ட வானிலையே நிலவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கு காரணமாக வேதாரண்யத்தில் முல்லைப்பூக்களை விற்பனை செய்ய முடியாததால் தோட்டக்கலைத்துறை மூலம் கணக்கெடுத்து அரசு இழப்பீடு வழங்க விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுகாவில் உள்ள 15 மேற்பட்ட கிராமங்களில் 5000 ஏக்கரில் விவசாயிகள் முல்லைப்பூ சாகுபடி செய்து வருகின்றனர். இங்கு விளைவிக்கப்படும் முல்லை அரும்பு கோவில் வழிபாடு மற்றும் வீட்டு விசேஷங்களுக்கு மாலைகளாக தொடுக்கப்பட்டு பயன்பட்டு வந்தது. இந்நிலையில் கொரோனா ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டு உள்ளதால் வியாபாரிகள் முல்லைப்பூக்களை வாங்க முன்வராததால் வெளியூர்களுக்கு பூக்களை அனுப்ப முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கு தோட்டக்கலைத்துறை மூலம் முறையாக கணக்கெடுத்து அரசு இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். மதுரையில் கொரோனா பாதிப்பு ஒரு வாரத்தில் மட்டும் 7500 கடந்த நிலையில் உயிரிழப்பு எண்ணிக்கையும் நாளொன்றுக்கு 15 வீதம் இந்த வாரத்தில் மட்டும் 60 கடந்து நிற்கிறது. இந்நிலையில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் உடல்கள் அரசுக்கு சொந்தமான தத்தநேரி, மூலக்கரை, கீரைத்துறை ஆகிய மின் மயானங்களில் மட்டுமே எரியூட்டப்படுகிறது. அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் உயிரிழப்பவர்களின் சடலங்கள் மட்டுமின்றி வெளி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களின் உடல்களும் எரியூட்டப்படுவதால் மயானங்கள் அனைத்திலும் சடலங்கள் அடுக்கி வைக்கப்படுகின்றன. தொடர்ந்து உடல்கள் வந்து கொண்டே இருப்பதால் எரியூட்ட முடியாத சூழலில் உடல்களை அரசு மருத்துவமனை பிணவரையிலும் வைக்க முடியாத அளவிற்கு குவிந்து வருகின்றன. இதனிடையே மதுரை கீரைத்துறை மின் மயானத்தில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் ஒரே நேரத்தில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வட மாநிலங்களைப் போல தமிழகத்திலும் சடலங்களை எரியூட்ட மணிக்கணக்காக மக்கள் காத்திருக்க வேண்டிய சூழல் நிலவுவதை சமூக வலைதள காட்சிகள் நினைவூட்டுகின்றன. உடல்களை கொண்டுவரும் குடும்பத்தினருக்கு டோக்கன் கொடுக்கப்பட்டு வரிசையாக சடலங்களை காத்திருந்து எரிக்க வேண்டிய நிலை நீடிக்கிறது. கோவை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்த நோயாளிகள் நீண்ட நேரம் ஆம்புலன்ஸ்களில் காத்திருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தனியார் மருத்துவமனைகளில் படுக்கைகள் கிடைக்காமல் பல்வேறு இடங்களில் இருந்து வந்த ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மூலம் மருத்துவமனைக்கு வந்த நோயாளிகள் அரசு மருத்துவமனையிலும் சிகிச்சைக்காக படுக்கை வசதிகள் இன்றி 3 மணி நேரத்திற்கு மேலாக ஆம்புலன்ஸ்களில் காத்திருந்தனர். அதில் முதியவர் ஒருவர் உயிரிழந்தார். இதுபோன்ற சம்பவங்கள் இனி நிகழாமல் இருக்க மாவட்ட சுகாதாரத்துறையும் அரசும் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.
சேலத்தில் கடந்த மே 2 தேதிக்கு பிறகு எம்சாண்ட் ஒரு யூனிட்டுக்கு 1000 ரூபாய் விலையேற்றம் கண்டுள்ளது. ஓமலூர், காடியம்பட்டி சுற்று வட்டார பகுதிகளில் சுமார் 50க்கும் மேற்பட்ட கல் குவாரிகள் இயங்கி வருகிறது. இந்த குவாரிகளில் கட்டுமானத்திற்கு தேவையான ஜல்லிகள் எம்சாண்ட், பி சாண்ட் ஆகியவை தயாரிக்கப்படுகிறது. மே 2 தேதிக்கு முன்பு வரை ஒரு யூனிட் எம்சாண்ட் 3000 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் தற்போது ஒரு யூனிட் 1000 ரூபாய் விலை உயர்ந்து 4000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. எம்சாண்ட் தயாரிப்புக்கான மூலப்பொருட்களின் விலையும் ஏற்றமடையாத நிலையில் எம்சாண்ட் விலை உயர்ந்து இருப்பது வீடு கட்டும் எளிய மக்களை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. கைவிளக்கு ஏந்திய காரிகை நைட்டிங்கேல் அம்மையார் பிறந்த நாள் இன்று உலக செவிலியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் தஞ்சை அரசு ராசா மிராசுதார் மருத்துவமனையில் செவிலியர் தினத்தை முன்னிட்டு செவிலியர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி எவ்வளவு பேரிடர் வந்தாலும் தொடர்ந்து பணியாற்றுவோம், நோயாளிகளை தகுந்த முறையில் அரவணைப்போம் என செவிலியர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். புதுச்சேரியில் அதிகாரத்திற்காக போட்டி போடும் அரசியல் கட்சிகள் மக்களை காப்பாற்ற முன்வரவில்லை என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வேதனை தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா தடுப்பு பணிகளை அரசு முடக்கிவிடவில்லை என்றால் கொரோனா தொற்று புதுச்சேரி மாநிலத்தை முழுமையாக சுடுகாடாக மாற்றிவிடும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், பல்வேறு மாநிலங்களில் ஆக்சிஜன் மருந்துகள், வெண்டிலேட்டர் போன்ற மருத்துவ உபகரணங்கள் இல்லாத நிலை உள்ளதாகவும், வேலையில்லாமல் உள்ள ஏழைகள் மற்றும் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மத்திய அரசு உதவ வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மேலும் கொரோனாவின் தோல்விக்கு பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவை பொறுப்பேற்க வேண்டும் எனவும், புதுச்சேரியில் அதிகாரத்திற்காக போட்டி போடும் அரசியல் கட்சிகள் மக்களை காப்பாற்ற முன்வரவில்லை எனவும் நாராயணசாமி வேதனை தெரிவித்தார். தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையம் அருகே அண்ணாசிலை பகுதியில் போக்குவரத்து ஒழுங்கு பிரிவு காவலர்கள் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தனர். அப்போது அவ்வழியே உரிய ஆவணங்கள் இன்றி வந்த சுமை ஆட்டோ ஓட்டுநருக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. அப்போது ஓட்டுநருக்கு ஆதரவாக பேசிய திமுக நிர்வாகி நீலகண்டனிடம் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் மோகன் தேவையில்லாத விஷயங்களை பேசி வாக்குவாதம் செய்ததாக தெரிகிறது. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் இணையதளத்தில் வெளியான நிலையில் நகர காவல் துணை கண்காணிப்பாளர் கே பாரதிராஜன் விசாரணை மேற்கொண்டார். காவல் உதவி ஆய்வாளர் மீது தவறு இருப்பது தெரியவந்ததை அடுத்து அவர் ஆயுதப்படை காவல் பிரிவுக்கு மாற்றம் செய்யப்பட்டார். செங்கல்பட்டு நத்தம் பகுதியில் வசித்து வந்த நகைச்சுவை நடிகர் மாறன் கொரோனாவால் மரணமடைந்தார். இவர் கடந்த 2000 ஆண்டு வெளியான வேதம் திரைப்படத்தில் அறிமுகமாகி 2004 விஜய் நடிப்பில் வெளிவந்த கில்லி திரைப்படத்தில் ஆதிவாசி கேரக்டரில் நடித்து புகழ்பெற்றார். சமீபத்தில் வெளியான KGF படங்களில் பிரபலமானார். அதிக படங்களில் இவர் வில்லன் கெட்டப்பில் வந்தாலும் காமெடி கதாபாத்திரத்திலேயே அதிகம் நடித்து வந்தார். பல மேடைகளில் கானா பாடல்களை பாடியிருக்கிறார். 20 ஆண்டுக்கு மேலாக சினிமா படங்களில் நடித்து வந்துள்ள மாறன் சில தினங்களுக்கு முன்பு கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்து வந்தார். இந்நிலையில் நேற்று இரவு அவரது உயிர் பிரிந்தது. அவருக்கு வயது 48. கொரோனாவால் திரையுலகினர் அடுத்தடுத்து உயிரிழந்து வருவது பட உலகிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்துள்ளது. குழித்துறை, மார்த்தாண்டம், தக்கலை, அழகிய மண்டபம் உட்பட சில பகுதிகளில் 2 மணி நேரம் கனமழை பெய்தது. இதனால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் பழமை வாய்ந்த பெத்தாரணைய சுவாமி திருக்கோவில் சித்திரை திருவிழா கொரோனா கட்டுப்பாட்டால் பக்தர்கள் கூட்டமின்றி நடைபெற்றது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும், உயிரிழப்பு ஏற்படக்கூடாது உள்ளிட்டவற்றை முன்வைத்து வழிபாடு நடத்தப்பட்டது. அம்மன் புறப்பாடும் அக்னி கப்பரை நிகழ்வும் நடைபெற்றது. இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்காகவும் திதி கொடுப்பதற்காகவும் நாள்தோறும் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ராமநாதபுரம் சேது கடற்கரைக்கு வந்து செல்வர். இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்காகவும் திதி கொடுப்பதற்காகவும் நாள்தோறும் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ராமநாதபுரம் சேது கடற்கரைக்கு வந்து செல்வர். இந்நிலையில் கொரோனா பெருந்தொற்று காரணமாக தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் ஊரடங்கை அமல்படுத்தியிருந்தாலும்
தடைகளை மீறி திதி கொடுக்கவும் தர்ப்பணம் செய்யவும் வெளியூரிலிருந்து பொதுமக்கள் வருகின்றனர். கொரோனா தொற்று அதிகரிக்கும் அச்சத்தால் இதனை தடுக்கும் விதமாக சேதுக்கரை ஊராட்சி சார்பில் சாலையின் குறுக்கே கருவேல மரமுள் மரங்களை கொண்டு வந்து சாலை அடைக்கப்பட்டு வெளியூர்களில் இருந்து வருவோர்களை தடுக்க ஏற்பாடுகள் செய்துள்ளனர். சென்னை அம்பத்தூர் மின்சார மயானத்தில் கொரோனா சிகிச்சை பலனின்றி இறந்து போனவர்களின் உடல்களை புதைப்பதற்கும் எரிப்பதற்கும் நீண்ட நேரம் காத்துக் கொண்டிருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் சுடுகாட்டின் முன் பகுதியில் ஏராளமான வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதை காண முடிகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதி அண்ணா சாலை பேருந்து நிலையம் புதுப்பட்டி வலையப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கொரோனா ஊரடங்கால் உணவின்றி தவித்த ஆதரவற்றோருக்கு உணவுப் பொட்டலங்களை கிராம நிர்வாக அலுவலர்கள் ரமேஷ் பச்சையப்பன் ஆகியோர் வழங்கினர். பிறரின் பசியை போக்கும் இவர்களின் மனிதாபிமான செயல் பாராட்டு பெற்றுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் காவல் நிலையம் சார்பில் மதுராந்தகம் பேருந்து நிலையம் எதிரே சாலையில் கொரோனா நோய் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பிரம்மாண்டமான ஓவியம் வரையப்பட்டுள்ளது. அதில் தனித்திரு விழித்திரு வீட்டிலிரு என்கின்ற வாசகம் எழுதப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் போடி அருகே சின்னமனூர் பகுதியில் கொரோனாவால் வேலை இழந்து நரைக்குறவர்கள் வறுமையில் வாடுகின்றனர். சின்னமனூர் காவல் நிலைய ஆய்வாளர் தலைமையில் காவல்துறையினர் இலவசமாக காய்கறிகள் மளிகைப் பொருட்கள் அரிசி உள்ளிட்டவைகளை வழங்கினர். அதனை பெற்றுக்கொண்ட நரிக்குறவ மக்கள் காவல்துறையினருக்கு நன்றிகளை தெரிவித்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் பிரதான சாலைகளில் தீயணைப்பு வாகனம் மூலம் பெரிய அளவிலான ஸ்ப்ரேயர் கொண்டு கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் பொது முடக்க விதிமுறைகளை கடைபிடிக்காமல் உரிய காரணமின்றி இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்களை தடுத்து நிறுத்தி போலீசார் விசாரித்தனர். பின்னர் நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்த அரசு விதித்துள்ள பொது முடக்கத்தை கடைபிடித்து நடப்பேன், அத்தியாவசியமின்றி வீட்டை விட்டு வெளியில் வரமாட்டேன், பொது முடக்க விதிமுறைகளை கடைபிடிப்பேன் என உறுதிமொழி எடுக்க வைத்து காவல்துறையினர் அனுப்பினர். மேலும் முகக்கவசம் அணியாமலும் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களுக்கு வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டனர். சேலம் எடப்பாடி பகுதியில் அரசு டாஸ்மாக் கடைகளில் விற்கப்படும் மது பாட்டில்களை வாங்கி ஊரடங்கு காலங்களில் கூடுதல் விலைக்கு விற்கும் நோக்கில் சிலர் பதுக்கி வைத்திருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து சேலம் மாவட்டம் எடப்பாடி போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது எடப்பாடி அடுத்த ஏரி ரோடு பகுதியில் திருட்டுத்தனமாக விற்பனை செய்ய பதுக்கி வைத்திருந்த 130,000 ரூபாய் மதிப்புடைய 650 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். அப்போது தப்பி ஓடிய மது பாட்டில் பதுக்கிய ஏரி ரோட்டைச் சேர்ந்த சின்னதுரை என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் கள்ளச்சாராயம் விற்ற இருவர் கைது செய்யப்பட்டனர். மாதக்கடப்பா மலைப்பகுதியில் மது விலக்கு அமலாக்கப் பிரிவு காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது லாரி டியூபில் கள்ளச்சாராயம் எடுத்துக்கொண்டு சென்ற பாபு என்பவரை கைது செய்தனர். அதேபோல் கரும்பூரில் கள்ளச்சாராயம் விற்ற பார்வதி என்பவரையும் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 50 லிட்டர் கள்ளச்சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் வனப்பகுதிகளில் நடத்தப்பட்ட சோதனையில் சுமார் 2,000 லிட்டர் கள்ளச்சாராய மூலப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வீடுகளில் பதுக்கிய 650 மது பாட்டில்களை கிழக்கு காவல் நிலைய போலீசார் பறிமுதல் செய்தனர். கோவில்பட்டி வள்ளுவர் நகரில் வீடுகளில் மது பாட்டில்கள் பதுக்கி வைக்கப்பட்டு இருப்பதாக டிஎஸ்பி கலை கதிரவனுக்கு கிடைத்த தகவலின் பேரில் கிழக்கு காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் தங்கராஜ் தலைமையிலான போலீசார் திடீர் சோதனை நடத்தினர். அப்போது வள்ளுவர் நகரில் வெள்ளத்துறை ராமர் ஆகியோர் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 650 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக ராமரை கைது செய்த போலீசார் வெள்ளைத்துறையை தேடி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அரசு மருத்துவமனை வணிக வர்த்தக சாலைகள் கடைவீதி பகுதிகளில் உள்பட பல்வேறு பகுதிகளிலும் தானியங்கி இயந்திரம் மூலம் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. பொதுமக்கள் கொரோனா தொற்றிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வது குறித்த துண்டு பிரசுரங்களை வீடு வீடாக வழங்கப்பட்டது.
விழுப்புரம் மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் 4 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வரை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை மூட நிர்வாகம் அறிவித்துள்ளது. கொரோனா அதிகரிச்சுட்டு வருது. இன்னும் கொஞ்சம் கட்டுப்பாடு வந்து அதிகமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் இப்போ 12 மணி வரைக்கும் இருக்கிறதா கொஞ்சம் 10 மணி ஒரு 11 மணி அந்த மாதிரி பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கட்டுப்பாடு அதிகமாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் குறையும், கொரோனா குறையும். முகக்கவசம் அவசியம், மெயின் தீர்வு முகக்கவசம் அவசியம். தனிநபர் கூட்டத்தில் ஆளுகள் எப்பயுமே நிற்கக்கூடாது. மக்களும் இதை புரிஞ்சுக்கணும், அரசாங்கமும் இதை பயன்படுத்தி கொஞ்சம் ரொம்ப தளர்வுகளும் கொடுத்துடக்கூடாது. அவசியம் கவசர கூடியினர் அரசாங்கம் வழங்கணும். இது இருந்தால் சரியாக வரும் ஓரளவுக்கு. எந்த மாவட்டங்களில் பாதிப்பு அதிகமாக இருக்கோ அங்கே கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்தணும். பாதிப்பு கம்மியாக உள்ள மாவட்டங்களை கொஞ்சம் கட்டுப்பாடுகள் குறைக்கணும். இருந்தால் கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம் கொரோனாவை. அதான் முழு ஊராடுக்கு போட்டால் தான் அந்த இது கண்ட்ரோல் ஆகும். இந்த மாதிரி இருந்தாலும் கண்ட்ரோல் ஆகும். மாசு வந்து எல்லாரும் போட சொல்லி இது பண்ணிக்கிங்க. மாசு வந்து கிளீனாக எல்லாரும் போடணும், போட்டு நல்லபடியாக இருக்கணும். இந்த பேர்வாதி கட்டுப்பாடு வந்து தொழிலாளிகளுக்கு நல்லது தான், ஆனால் பாதிக்காத அளவுக்கு தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லது. ஆனால் வந்து இது வரைக்கும் கூடிக்கிட்டு தான் இருக்க ஒழுச்சு குறைய மாட்டேங்கி. இன்னும் கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்க வேணும். இன்னும் கொஞ்சம் பலப்படுத்தினா ஓரளவு நம்ம கட்டுப்படுத்தலாம். ஆனால் இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் அதிகமாக கட்டுப்படுத்துறதுக்கு கொஞ்சம் சிரமங்கள், மக்களும் கொஞ்சம் சிரமப்படுறாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு இப்போதைக்கு நல்ல முறையில் செயல்படுத்துகிறாங்க. இன்னமும் ஊரடங்கு அமுல்படுத்தினா, சுத்தமாக அமுல்படுத்தினா நோயை நம்ம கட்டுப்படுத்தலாம். இந்த கொரோனா விழிப்புணர்வு வந்து மக்கள் பொதுமக்களாக காப்பாற்றுறது தவிர ஒரு வழி இல்லை. அவங்களா தனிமைப்படுத்திக்கிறதோ வைக்கிறதோ செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இதை யார் சொன்னாலும் கேட்குறதுக்கு வழி இல்லைன்னா நம்ம இது பண்ண முடியாது. போலீஸ்காரங்க எவ்வளோ தான் இது பண்ணுவாங்க, அவங்களும் ஓரளவு சொல்லி பார்க்காங்க, அதை கேட்குறதுக்கு வழி இல்லை. அதனால் பொதுமக்களாக நாம கொரோனாவை தடுக்கிறதுக்கு வழியை உண்டான அதை பார்த்துக்கணும். இது முக்கியமான கட்டுப்படுறது வந்து நம்மளாக கட்டுப்பட்டுக்கிட்டு இருந்தால் இது முழு ஊரடங்கு கொரோனாவை கட்டுப்படுத்தலாம். இதுதான் முக்கிய ஒரு அறிவிப்பு. இதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க வந்து எல்லாருமே துளசி கஷாயம் போட்டு, துளசி இஞ்சி இந்த மூலிகை சம்மந்தப்பட்டது அவங்கள எல்லாருமே அந்த வீட்டில் இருந்த மணிக்கு இந்த இங்கே மூலிகையை சாப்பிட்டால் எல்லாம் கடைப்பிடித்து இருந்தால் கொரோனா கண்டிப்பாக கட்டுப்பட்டு இருக்கலாம். ஜனங்களுடைய நடமாட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு நேரமும் ஜனங்கள் வெளியே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது போதுமான அளவு இல்லை, இது தொடர்ச்சியாக தடை செய்யப்படணும். அப்படின்னா தான் கொரோனாவுடைய அந்த தொடர் சங்கிலியை அறுத்தறிய முடியும். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படும் நோயாளிகளின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளது. இதனால் நோயாளியுடன் உதவிக்கு வரும் உறவினர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொரோனா பிரிவு முன்பாக தனி கூடாரம் அமைக்கப்பட்டு அங்கு காவலர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். அவர்கள் தொற்றுள்ள நோயாளிகளை தவிர்த்து மற்றவர்களை கொரோனா வார்டுக்குள் செல்ல அனுமதி மறுத்து வருகின்றனர். இதனால் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொரோனா வார்டுக்குள் சிகிச்சை பெறும் கொரோனா நோயாளிகள் அச்சத்துடன் இருந்தாலும் ஆரோக்கியமான நிலை உருவாகும் என போலீசார் தெரிவிக்கின்றனர். கொரோனா நோயாளிகளுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் நோயாளிகளின் உறவினர்கள் இன்றி மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் செய்து கொடுக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் தாலுகா நாட்டார்மங்கலம் கிராமத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க ஏதுவாக நம்மால் முடியும் நண்பர்கள் குழு சார்பில் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீரை இலவசமாக வீடு வீடாக வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை செட்டிக்குளம் சித்த மருத்துவமனை மற்றும் நம்மால் முடியும் நண்பர்கள் குழு செய்திருந்தனர். வாணியம்பாடி அடுத்த நேதாஜி நகர் பகுதியில் வசிக்கும் கிருஷ்ணன் என்பவரின் வீட்டில் சுமார் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட குட்கா பான் மசாலா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பான வழக்கு பதிந்துள்ள போலீசார் தப்பியோடிய வீட்டின் உரிமையாளர் கிருஷ்ணனை தேடி வருகின்றனர்.
சென்னை அடுத்த தாம்பரத்தில் ஒரு வீட்டில் சமைக்கும் போது கேஸ் டியூபில் தீப்பிடித்து விபத்து ஏற்பட்டது. அஸ்தினாபுரம் பகுதியில் வசிக்கும் சரவணன் என்பவரின் வீட்டில் பயங்கர சத்தத்துடன் ஒரு சிலிண்டர் வெடித்து சிதறி பக்கத்து வீட்டின் ஜன்னல் கண்ணாடி உடைந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்க முயன்றபோது மற்றொரு சிலிண்டரும் வெடித்தது. இதில் இவருக்கு காயம் ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் உடையாளிப்பட்டி அருகே வீட்டில் விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 400,000 மதிப்பிலான 3,000 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மது பாட்டில்களை பதுக்கி வைத்த ஆறுமுகம், அவரது மகன் சக்திவேல் மற்றும் வீட்டின் உரிமையாளர் உள்ளிட்ட 3 பேரை கைது செய்து போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் 200 படுக்கைகளுடன் கூடுதலாக கொரோனா மையம் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இரும்பு கட்டில் அமைக்கும் பணி நிறைவடைந்துள்ளது. இதற்காக திருச்செங்கோடு ரிக் உரிமையாளர்கள் சங்க தலைவர் கந்தசாமி தலைமையில் 1,00,000 ரூபாய் மதிப்பில் 100 மெத்தைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சங்கத்தின் துணைத் தலைவர் அசோக்குமார் உள்பட தொழிலதிபர்கள் கலந்து கொண்டனா்.